மார்ச் 7ஆம் தேதி நடைபெற இருந்த திமுகவின் பொதுக்குழுவும் மார்ச் 14ஆம் தேதி திருச்சியில் நடைபெறுவதாக இருந்த திமுக மாநில மாநாடும் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திமுகவின் தொகுதி பங்கீடு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் டிஆர் பாலு, கே என் நேரு, பொன்முடி, ஏவ வேலு, ஐ பெரியசாமி, சுப்புலட்சுமி ஜெகதீசன், ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். உங்க நகைய ஆட்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி, சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி இடையே கூட்டணி உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணிக்கு விஜயகாந்த், கமலும் வரவேண்டும் என சரத்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். சரத்குமாரின் கட்சி அதிமுக கூட்டணியிலும் பாரிவேந்தரின் கட்சியின் திமுக கூட்டணியிலும் இருந்தது. கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் நீலகிரிக்கு வரும் கேரள மாநில சுற்றுலா பயணிகள் 72 மணி நேரத்திற்கு முன்னதாக கொரோனா பரிசோதனை செய்து கொண்டு தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழுடன் வந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்து எந்தவித முன்னறிவிப்பும் செய்யப்படாததால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கூடலூர் எல்லையில் இருந்து ஏமாற்றத்துடன் கேரளாவுக்கு திரும்பிச் செல்கின்றனர். நேற்று தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலத்திற்கான தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டு பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, தேர்தல் பணியாளர்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும். தமிழகத்தில் மொத்தம் 88,936 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றார். மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தலைமை தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு பார்வையாளராக அலோக் வர்தன், காவல்துறை பார்வையாளராக தர்மேந்திரகுமார் ஆகியோரை நியமித்தார். ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன் 14வது ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்குமாறு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தொழிலாளர் நல ஆணையம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதனையடுத்து இன்று மாலை 3 மணி அளவில் தொழிலாளர் நல ஆணைய துணை ஆணையர் தலைமையில் தேனாம்பேட்டையில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 481 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை சற்று உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் இதுவரை 389,365 பேர் முதல் முறையாகவும், 55,877 பேர் இரண்டாவது முறையாகவும் கொரோனா தடுப்பூசி போட்டுள்ளனர். எல்லார் முகத்திலையும் தங்க ஸ்மைல். அதுக்கு காரணம் தங்க மயில். ஏன்னா பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் பினிஷிங், உங்க மனசுக்கு பிடிச்ச டிசைன்ல 100% ஹால்மார்க் தங்க நகைகள். தமிழ்நாட்டிலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்க மயில மட்டும்தான். தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்க மயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் முன்பதிவு இல்லாத விரைவு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் 15 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை கோவை மேட்டுப்பாளையம், விருத்தாச்சலம் சேலம், கரூர் திருச்சி, சென்னை புதுச்சேரி, தாம்பரம் விழுப்புரம், திருச்சி காரைக்குடி ஆகிய வழித்தடங்களில் முன்பதிவு இல்லா விரைவு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. ரியல் எஸ்டேட் துறையில் அனைத்து நடவடிக்கைகளிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. அதை கட்டுப்படுத்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என கண்டனம் தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம், முறையாக ஆய்வு செய்யாமல் பணி முடிப்பு சான்றுகள் வழங்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. துபாயில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது நஷீப் என்ற பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததில் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 389 கிராம் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன்
தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் கிஷன் ரெட்டி, சி டி ரவி மற்றும் மாநில தலைவர் எல் முருகன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். எங்களை நேசிக்கின்ற எங்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா, ஐயா நாங்கள் ஸ்கூல் படிக்கும் இந்த அருமையான வேலை இல்ல. கடந்த ஒரு வருஷமா நாங்கள் ஸ்கூல் பக்கமே போனதில்லை ஐயா. அப்படி இருக்கும் வேலையில் நாங்கள் எப்படி பாஸ் ஆவோம் என்று பயந்து கொண்டிருந்தோம் தகப்பனே. தகப்பனே, 9, 10, 11 வகுப்பு மாணவர்களை பொது தேர்வு இல்லாமல் தேர்ச்சி பெற செய்தீரே. எல்லா மாணவர்களையும் ரட்சிக்க வந்த தெய்வமே எங்கள் எடப்பாடியே, உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்கள் மனம் குளிரும்படியா கல்லூரி மாணவர்கள் அலரும்படியா சட்டப்பேரவையில் அறிவித்தீரே. நாங்கள் பாஸ் என்று தெரிவித்தீரே. நீங்கள் யாரு சுவாமி? எடப்பாடி பழனிசாமி. எங்க டீச்சர் பேரு சகுந்தலா. வருடம் வருடம் நாங்கள் படிக்காமலே எங்களை தேர்ச்சி பெற வைப்பீர் என விசுவாசிக்கிறோம் ஐயா. படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு கால் தூசு. நாங்கள் படிக்காமலே பழனிசாமி ஐயா போற்றுவார் எங்களுக்கு கால் பாசு. நகை எல்லாம் வேற எங்கயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.